வெல்கம் டு செய்வது தொழில். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு மிஷின் வாங்கி இப்போ அவரோட வீட்டிலேயே ரொம்ப எளிமையாக சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி மேக்கிங். வீட்டில் கப் சாம்பிராணி மேக்கிங் தயாரித்து இவர் நல்லபடியாக ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உதவியாக இருந்துச்சு அப்படின்றத நினைக்கிறப்ப நம்மளுக்கு பெருமையாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கப் சாம்பிராணி மேக்கிங் அப்படின்றதுக்கான மிஷின் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன மிஷின் தாங்க. ஒரு டேபிள் இருக்க இடத்துலேயே வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வீட்டிலேருந்தே பண்ண முடியும். இவர் சூப்பராகவே இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு நம்மகிட்ட ரொம்ப சந்தோஷமாகவே சொன்னார். இது மாதிரி நம்ம நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கண்டிப்பாக இந்த இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது, இது எப்படி செய்யலாம், இது யார் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறா அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் தெளிவாக போய் உள்ளே பார்க்கலாம். இது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிஷின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சின்ன டேபிளில் வச்சு செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க. ஒரு டேபிள் சைஸ் இடம் இருந்தால் போதும், அதில் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு தெரியுங்க, விளக்கு திரி வந்து செய்யக்கூடிய மிஷினு. இந்த திரி வந்து நீங்கள் செய்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை திரி செய்கிறீங்க அப்படின்ற கவுண்டிங் முதற்கொண்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த இதிலே உங்களுக்கு சைடில் காமிச்சிடும். எத்தனை திரி உங்களால் செய்ய முடியும், எத்தனை திரி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லா கணக்குமே இந்த மிஷினில் தெரிஞ்சிடும். இது எல்லாமே ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது சிங்கிள் பேஸில் ஓடக்கூடிய ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள மிஷின் தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாங்க. ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. அதாவது உங்கள்கிட்ட லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் வந்து ரொம்ப குறைஞ்சலாக ஒரு 50,000 ரூபாயிலேருந்து ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய்க்குள்ளே தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்குங்க. நீங்கள் ஒரு 2 லட்சம் பண்ண முடியும், இல்லை 5 லட்சம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கான மிஷினரிஸ் இருக்குதுங்க. இந்த மிஷினரிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாக உங்களால் ஒரு நாளைக்கு தாராளமாக 500 லேருந்து 5,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு விற்கணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் உட்காந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் மட்டும் எடுத்தால் போதுங்க. நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்தால் வீட்டுக்கே வந்து நீங்கள் தயாரித்த பொருளை இவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருளை இவங்களே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக ரா மெட்டீரியலையும் கொடுத்து உங்கள்கிட்டயே பைபேக்கும் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ நம்பிக்கையாக இவங்களை பற்றி நம்ம சொல்கிறது காரணம் என்னன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு இவங்கள்ட்ட மிஷின் வாங்கினவங்க இவங்களை பற்றின ஃபீட்பேக் நம்மள்ட்ட ரொம்பவே நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க நம்ம ரொம்ப தைரியமாகவே இந்த கம்பெனியை பற்றி நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். இப்போ இந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த கம்பெனி யார் அப்படின்றத பார்த்துடலாங்க. இவங்க வந்து ஷேடோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிங்க. இவங்க பெங்களூர்லேருந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ப்ராப்பர் ரிஜிஸ்டர் கம்பெனிங்க. இவங்களோட ரிஜிஸ்டர் கம்பெனி ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியுது. ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக செயல்படக்கூடிய ஒரு நம்பிக்கையான கம்பெனிங்க. இவங்கள்ட்ட என்னென்ன மிஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வகையான மிஷின் இருக்குதுங்க. அதாவது ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், மேனுவல், இந்த 3 வகையான மிஷினுமே இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் வேணுமா, இல்லை மேனுவல் வேணுமா, இல்லை வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது எளிமையாக இருக்கும் அப்படின்றது இவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாங்க. இவங்க உங்களுக்கு மிஷினை கொடுக்க வர்றப்பே ப்ராப்பராக இவங்களோட மார்க்கெட்டிங் ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ரன் பண்ணணும், இது எப்படி வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுக்கணும், எப்படி இதை பேக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பராக உங்களுக்கு இந்த தொழிலை பற்றின டீட்டெயில் நுணுக்கம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸை எடுத்து ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவுனில் இருக்கணும், டவுனில் இருந்தால் இது மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பைபேக் பிஸ்னஸ் அப்படின்றதுனால வந்து இவங்க டோர் ஸ்டெப் கலெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டு வாசல்லே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க, ரா மெட்டீரியலும் வீட்லேயே வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு தயாரித்து கொடுக்கறதுக்கு முறையான பொறுப்பான ஒரு ஆள் தேவை, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் முறையாக ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக இவங்கள அணுகலாங்க. படித்தவங்க, படிக்காதவங்க, காலேஜ் போகிறவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, யார் வேணாலும் தைரியமாக எடுத்து இதை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். இவங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான மிஷின் இருக்குது
இருக்குது அப்படின்றத பார்த்துடலாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷின். பேப்பர் பிளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 வகையான மிஷினரிஸ் வச்சுருக்காங்க, சின்னத்துலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில்வர் கண்டெய்னர் பார்த்துருப்பீங்க, பிரியாணி எல்லாம் பேக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சில்வர் கண்டெய்னர்லேயே சின்ன டீ கப்புலேருந்து பெரிய கண்டெய்னர் வரைக்கும் செய்யக்கூடிய எல்லா மிஷினுமே இருக்குதுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெழுகு பற்றி செய்யக்கூடியது, அகர்பத்தி செய்யக்கூடியது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பூரம் மேக்கிங் மிஷினு, இந்த மாதிரி வந்து மிஷின்ஸ் வந்து நிறையா எக்கச்சக்கமான வகையான மிஷின்ஸ் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, இவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. எல்இடி பல்ப்லேருந்து சிசிடிவி கேமராலேருந்து பென் மேக்கிங் மிஷின், பென்சில் பேக்கிங் மிஷின், இது இல்லாமல் இந்த கடையிலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கெலாம் சாக்லேட் இதெல்லாம் பேக் பண்ணி விற்பாங்க. இந்த மாதிரி பேக்கிங் மிஷின் எல்லாமே இவங்கள்ட்ட அவைலபிள் தாங்க. ஸ்க்ரீனில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசுகிறப்ப உங்களுக்கு எந்த மிஷின் செட் ஆகும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு ஒரு நாள் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே தெளிவாகவே அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்பாங்க. தெளிவாகவே வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுக்கறது, திரும்பி அதை பைபேக் எடுக்கிறது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டு முறைப்படி எல்லாமே செஞ்சு தருவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கம்பெனியோட இணைஞ்சு செயல்படுறப்ப தாராளமாக வந்து உங்களால் ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்க முடியுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களோட வருமானம் அப்படின்றது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தாங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களோட வருமானம் அமையும்.